தமிழகத்துல தலைவரை தாடக்கூடிய சட்ட ஒழுங்கு பிரச்சனை. கொள்ளை கொள்ளை ரவுடிசம் சாதிய ரீதியான பிரச்சனைன்னு தமிழக சட்ட ஒழுங்க கேள்விக்குறியாக்கி இருக்கு இன்றைய நிலவரம் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த மாதிரியான ஒரு இக்கட்டான சூழல்ல சங்கர் ஜிவால் அவர்கள் புதிய டிஜிபியா பொறுப்பேற்றிருக்கார். பொறுப்பேற்ற ஒரு சில நாட்கள்லயே இனி தமிழகத்துல சட்ட ஒழுங்கு பிரச்சனை கட்டுக்குள்ள இருக்கணும், குற்றங்கள் குறைவா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதிரடியான உத்தரவு ஒன்றையும் பிறப்பிச்சிருக்கார். இதற்காக போலீசார் இரவும் பகலும் அந்த உத்தரவை நிறைவேற்ற போராடிக்கிட்டு இருக்காங்க. தமிழகம் முழுவதும் வேட்டை நடைபெற்று இருக்கு. என்ன அந்த உத்தரவு, என்ன செய்ய காத்திருக்கிறார் டிஜிபி சங்கர் ஜிவால்? திமுக ஆட்சி பொறுப்பேற்றிருக்கு. இந்த நிலையில முதலமைச்சர் மு க ஸ்டாலின், அன்றைய டிஜிபி சைலேந்திர பாபு, உளவுத்துறை கூடுதல் டிஜிபி டேவிட்சன் ஆகியோர் தலைமையில ஒரு கூட்டம் நடைபெறுது. இந்த ஆலோசனை கூட்டத்துல தமிழகத்துல சட்ட ஒழுங்கு கட்டுக்குள்ள இருக்கணும், ரவுடிசத்தை இரும்பு கரம் கொண்டு அடக்குங்க அப்படின்னு உத்தரவும் பிறப்பிக்கிறார். ஆனா அன்றைய டிஜிபி சைலேந்திர பாபு ரவுடிகளை மென்மையா கையாளணும், வன்முறையை தவிர்க்கணும் அப்படின்னு போலீசாருக்கு உத்தரவு போடுறார். இதன் காரணமா போலீசார் ரவுடிகளை மென்மையா கையாள ஆரம்பிக்கிறாங்க. ஆனா சட்ட ஒழுங்கு பிரச்சனை குறைந்ததா, குற்றம் குறைந்ததா அப்படின்னு கேட்டா அதுதான் இல்லை, போக போக அதிகமாயிட்டே தான் போகுது. கடந்த 2 ஆண்டுகள்ல மட்டும் குற்ற சம்பவம் குறைந்திருக்கிறதா அப்படின்னு கேட்டா இல்ல, படிப்படியா அதிகரிச்சுட்டே தான் வந்திருக்கு. கோவில்கள், நீதிமன்ற வளாகங்கள்னு குற்றம் நடக்காத இடமே இல்லை. செங்கல்பட்டு நீதிமன்ற வளாகத்திலேயே ரவுடி ஒருவர் மீது வெடிகுண்டு வீசி கத்தியால வெட்டிய சம்பவம், தாளங்கூட ஊராட்சி ஒன்றிய தலைவருடைய கணவர் சிவன் கோவிலுக்கு சென்றுட்டு வெளியில வரும்போது கோவில் வாசல்லையே அவரை கொடூரமா கொலை செய்த சம்பவம் அப்படின்னு எங்கதான் குற்றங்கள் நடக்கல அப்படிங்கிற அளவுக்கு தமிழகத்தினுடைய சட்ட ஒழுங்கு கேள்விக்குறியான ஒரு அவல நிலைதான் இருக்கு. இந்த இக்கட்டான நிலையில தான் டிஜிபி சங்கர் ஜிவால் அவர்கள் புதிய டிஜிபியா பொறுப்பேற்றிருக்கார். அவர் பொறுப்பேற்ற உடனே காவல்துறை ரிவ்யூ மீட்டிங் நடத்துறாரு மு க ஸ்டாலின். இந்த மீட்டிங்ல தமிழகத்துல ரவுடிசம் அதிகரித்துட்டு வருது, அதை குறைக்கணும், சட்ட ஒழுங்கு கட்டுக்குள் இருக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆவேசமா பேசினதாகவும் நமக்கு தகவல் கிடைச்சிருக்கு. இந்த ஒரு ஆலோசனை கூட்டத்துக்கு பிறகு சங்கர் ஜிவால் அவர்கள் கூடுதல் டிஜிபி, ஐஜிக்கள், டிஜிக்கள்னு எல்லாரோடவும் ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்துறாரு. அதன் பிறகு எஸ்பி, சிட்டி கமிஷனர், டிஐஜி, ஐஜி அப்படின்னு அனைத்து மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய போலீசாருக்கும் அவசரமா ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்படுது. அந்த உத்தரவு என்ன அப்படின்னா, தமிழகத்துல எந்த ரவுடிகள் ஆக்டிவா இருந்தாலும் அவர்கள் உடனடியா கைது செய்யப்பட வேண்டும். அதற்காக காவல்துறையினரிடம் ஒரு பட்டியலும் கேட்டிருக்காங்க. என்ன பட்டியல்? இந்த உத்தரவின் பேர்ல கடந்த ஜூலை 12 முதல் அனைத்து மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய காவல் நிலையங்கள் அனைத்திலும் தனிப்படை அமைத்து ரவுடிகளை போலீசார் கைது செய்துட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு ஐஜி, டிஐஜி, எஸ்பின்னு எல்லாருக்கும் கால் பண்ணி எத்தனை ரவுடிகளை கைது செய்திருக்கீங்க, எத்தனை ரவுடிகள் இனி ரவுடிசத்துல ஈடுபட மாட்டோம் அப்படின்னு உறுதிமொழி பத்திரம் எழுதி கொடுத்திருக்காங்க, எத்தனை ரவுடிகள் மீது குண்டாஸ் பாய்ந்திருக்கு அப்படிங்கிற கணக்கையும் கேட்டுட்டு வராங்களாம் அப்படிங்கிற தகவலும் கிடைச்சிருக்கு. காவல்துறையினருக்கு கட்டுப்படாத ரவுடிகள், தப்பித்து போக முயற்சிக்கிற ரவுடிகளை காலை உடைச்சாவது கைது செய்து அரசு மருத்துவமனையில சேருங்க அப்படிங்கிற உத்தரவையும் வாய்மொழியா பிறப்பித்ததாகவும் நமக்கு தகவல் கிடைச்சிருக்கு. அது மட்டுமில்ல, இந்த தேடுதல் வேட்டையில சிக்காமல் இருக்க வெளி மாநிலங்களுக்கு தப்பித்து போன ரவுடிகளை கூட போலீசார் கைது செய்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம வடக்கு மண்டல ஐஜி கண்ணன் அவர்களுடைய உத்தரவின் பேர்ல காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உட்பட 10 மாவட்டங்கள்ல 80 ரவுடிகள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. 86 ரவுடிகள் இனி குற்ற செயல்களில் ஈடுபட மாட்டோம் அப்படின்னு உறுதிமொழி பத்திரமும் எழுதி கொடுத்திருக்காங்க. இது மட்டும் இல்ல, வடக்கு மண்டலம், மத்திய மண்டலம், தெற்கு மண்டலம் ஆகிய மண்டலங்கள்லையும் இதே மாதிரியான தேடுதல் வேட்டை தொடர்ந்து நடைபெற்று வருது. அங்கேயும் 100க்கும் மேற்பட்ட ரவுடிகள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. 2000 ரவுடிகள் இனி குற்ற செயல்களில் ஈடுபட மாட்டோம் அப்படின்னு உறுதிமொழி பத்திரமும் எழுதி கொடுத்திருக்காங்க. தலைமறைவா இருக்க 18 ரவுடிகளை போலீசார் தேடி வராங்க. 2 ரவுடிகள் மீது குண்டாஸ் பாஞ்சிருக்கு, 59 ரவுடிகள் மீது 110 CRPC போட்டிருக்கு,
அப்படிங்கிற தகவலும் நமக்கு கிடைச்சிருக்கு. இது மட்டும் இல்ல, தமிழகத்துல இனி ரவுடிசம் இருக்க கூடாது. இந்த ஒரு தேடுதல் வேட்டை வெற்றி பெற்று ரவுடிகளுடைய தொல்லையிலிருந்து பொதுமக்கள் நிம்மதியா வாழணும் அப்படிங்கிறது தான் மக்களுடைய எதிர்பார்ப்பா இருக்கு. டிஜிபி சங்கர் ஜிவாலுடைய இந்த ஒரு முயற்சிக்கு பல தரப்பினர்கிட்ட இருந்தும் பாராட்டுகள் குவிந்த வண்ணம் இருக்கு. தமிழகத்துல இனி சட்ட ஒழுங்கு பிரச்சனை பாதியாகவாவது குறையும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை ஏற்பட்டதுக்கு சங்கர் ஜிவால் அவர்கள் ஒரு காரணமா அமைந்திருக்கார் அப்படின்னு பேசப்படுது. இந்த ஒரு நிலை தமிழகத்துல தொடருமே ஆனால், தமிழகம் அமைதி பூங்காவாக இல்லைனாலும் குற்றங்கள் குறைந்து அன்றாட வாழ்வில் மக்களுக்கு ரவுடிகளால பிரச்சனை இருக்காது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கைய சங்கர் ஜிவால் அவர்கள் ஏற்படுத்தி இருக்கார். அவருடைய முயற்சிக்கு பல தரப்பினர்கள் கிட்ட இருந்தும் பாராட்டுகள் குவிஞ்சிட்டு இருக்கு. தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.